இந்தியாவும் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். ஐயா வணக்கம். ஜெபமணி ஜனதா அப்படின்னா என்ன கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதுல இருந்து உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்றத அப்பா அப்பாவை பத்தி உங்களை பத்தி எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்க அப்பா தியாகி நெல்லே ஜெபமணி, அவர் பழைய ரங்க இருக்காரு, சுதந்திர போராட்ட தியாகி. இந்திரா பீரியட்ல எமர்ஜென்சியில ஒரு 11 மாதம் ஜெயிலுக்கு போயிருந்தார். அவரு அவர் பிறக்கும்போது ஒரு இந்துவா தான் பிறந்தாரு. 1919 பிப்ரவரி 10 இந்துவா தான் பிறந்தாரு. 3 வயசுல எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஊர் குரங்கணி, தூத்துக்குடி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணிங்கிற கிராமம் எங்களுக்கு தாமிரபரணி நதிக்கரையில் இருக்குது. அப்போ பழைய நெல்லை மாவட்டம். அதனால் அவர் சிறந்த பேச்சாளர் ஆனதால் அந்த நெல்லைங்கிற அடைமொழி அவர் கொட்டிட்டு நெல்லை ஜெபமணி அவர் அறியப்பட்டார். 3 வயதில் அவர் கிறிஸ்துவனாக மாற்றுறாங்க, எங்கள் தாத்தா மாற்றுறாரு. அதுக்கு பிறகு 17 வயசுல எங்கள் அப்பா திருப்பி இந்து மதத்துக்கு வந்துடுறாரு. ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதன் அடிப்படையில் அவர் வந்து சரி கிறிஸ்துவ மதம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு மாறிட்டார். ஆனால் அவர் பேர் பரவிடுச்சு எல்லாம். அந்த 14-13 வயசுலேருந்தே அவர் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். பத்திரிகை செய்தியை படிக்கிறது, அதை படித்து ஊர் மக்களுக்கு வளர்க்குறது, ஊர் ஊராக போய் பேசுறது, ஊர் மந்தையில் நின்று மக்களை கூட்டிட்டு பேசுறதுன்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அதனால் பேர் பரவிடுச்சு, நல்லா கம்மிச்சார். நகைச்சுவாக பேசுவார், அதே சமயத்தில் உண்மையாக ஆத்மார்த்தமாக பேசுவார். அதனால் அவருக்கு எல்லாரும் அவர் ஊருக்கு நல்லா பாப்புலர் ஆகிட்டார். நெல்லை ஜவுமி நெல்லை ஜவுன்னு சொல்லி அப்புறம் 42 வெள்ளை வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு 2 வருஷம் ஜெயில், அரிப்புறம் அப்புறம் கோயம்புத்தூர் ஜெயிலில் 2 வருஷம் இருந்தார். இருந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்தப்புறமா நாட்டில் அந்த பழைய காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவர் பாட்டை பிரச்சாரம்லாம் பண்ண போவார். நல்லா ஒரு ஊராக போய் எப்போ மாதம் 10 நாள் 15 நாள் 20 நாள் டூர் இருப்பார். அதுக்கடையில் காமராஜர் வந்து எங்கள் அப்பாவுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய பிரச்சாரங்கள் ஒரு 4-5 பேர் நல்லா கடுமையான பிரச்சார வெறிகள் இருந்தால் அவங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டார். ஏன்னா பிரச்சாரம் முடங்கி போகும் சொல்லிட்டு அவர் நல்ல நேர்மையாக இருந்துக்கிட்டு இருந்தார். அப்புறமா இந்திராவை கொண்டு வர இந்திரா பக்தவச்சரி ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு பக்தவச்சரத்தை முதலமைச்சராக கொண்டு வரும்போது எங்கள் அப்பா போய் அப்போஸ் பண்ணுறாரு, வேண்டாம் நீங்கள் பக்தவச்சரத்தை கொண்டு வராதுங்க, கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை அவங்க ஜாதி பிரச்சனை ஏதாவது வந்தாலும் வந்து தொலைஞ்சிடும். அதனால அவரை கொண்டு வராதுங்க. ஜோதி மகாஜரத்தை கொண்டாங்க, கக்கனை கொண்டாங்க, அவரை கொண்டாங்க, இவரை கொண்டாங்க, என்னையாவது சிஎம் ஆகிட்டு போங்க, நீங்கள் பக்தவச்சரத்தை மட்டும் கொண்டு வராதுங்க அப்படின்னாரு. உடனே காமராஜர் அவர் என்ன காரணத்துக்காக சொன்னாரோ தெரியல, காமராஜர் அவர் பிடிவாதமாக இருந்துட்டார் பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கப்புறம் ராஜ்பாபு சார் இறந்த அப்புறமா எல்லாரும் முராஜேசாய் தான் வருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் காமராஜர் பிடிவாதமா இல்லை இந்திரா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. உடனே எங்கள் அப்பா போய் அப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ஊர் நம்ம ஜனங்க பூனை குனுக்கு போகிறோட சகலம் பார்ப்பான், அப்படிப்பட்ட பூனை நாட்டில் போய் நீ ஒரு விதவியை கொண்டு வைக்க, விதவிக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அவளை கொண்டு நீ வாக்குறியே தேவையில்லை, வேண்டாம். காலையில் அந்த அம்மா ரேடியோவில் வந்துக்கிட்டு பாயோ ஒரு பக்கம்னா நல்லா இருக்காது, இந்த சத்தியமே நல்லா இருக்காது, இது நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எவ்வளோ இருக்கிறாரு. டே அவள் தான் கைவிட இருப்பா போடா அப்படின்னு எங்கள் அப்பா அது ரொம்ப காமராஜர் அதை ஜஸ்ட் கேட்டு அது அந்த 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 எச்சரிக்கையை அவர் ஏற்றுக்கிற மறந்துட்டார். அது அவர் செய்த மிகப்பெரிய தப்பு மாறிய தவறு காமராஜர் அரசியல் வாழ்க்கையே அது. அது வந்து அதனுடைய விளைவுகளை நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு விஜய் சோனியா ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கம்பெனி ஒரு போலி கட்சியை வச்சுக்கிட்டு இன்னும் ஊர் உலகத்தெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிற அசிங்கமான நிலைமை நம்ம இருந்து காரணம். ஒருவேளை காமராஜர் எங்கள் அப்பா சொன்னதை கேட்டுருந்தாருன்னா இந்த நிலை வராமல் போயிருக்கலாம். அதுக்கு பிறகு எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி, அலகாபாத் ஹைகோர்ட்டில் அவங்க தேர்தல் செல்லாது, நீ 6 வருஷம் தேர்தல் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சுப்ரீம் கோர்ட் ஏதோ பண்ணி தர வாங்கி எமர்ஜென்சி கொண்டு வர்றாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம்லாம் வெடிக்குது. அதனால் எமர்ஜென்சி கொண்டு வந்து இப்போ பெரிய பெரிய தியாகி சீரியல்கள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காமராஜர் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு கை வைக்கல. அதுக்கடையில் சர்க்காரிய கமிஷன்லாம் போட்டு கர்நாடகம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்திரா மேடம். அப்புறம் அக்டோபர் 1 காமராஜர் நடிகத்திற்கு சிவாஜி நேரத்தின் பிறந்தநாள். அப்போது ஒரு கட்சிக்கார் வெளி மாவட்டத்திலேருந்து ஒரு கட்சிக்கார் எங்கள் அப்பாவை வாங்க நம்ம போய் சிவாஜிக்கு வாழ்த்து சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை காரில் கூட்டு போனார். கூப்பிட்டு போனோடனே சிவாஜி ஓடி வந்து எங்கள் அப்பா கட்டி பிடிச்சிட்டு பிறந்து பெரியவர் வந்திருந்தார், பெரியவர் வந்து என்னை வாழ்த்து சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக. ஏன்னா சாதாரணமாக பெரியவர் போகும் பிறந்தவர் அப்படி போக மாட்டார். அந்த அக்டோபர் மாதம் சொல்லோன்னா சிவாஜி சொன்னோடனே எங்கள் அப்பா ஒரே ஆட்சி என்ன உடம்பு இருக்கும் சொல்லியிருந்தாங்களே நல்லா இருந்தாராப்பான்னு பேர் நல்லா இருந்தார் அப்படின்னு திருப்பி ரெண்டு பேரும் காமராஜரை பார்க்க போகிறாங்க. போன உடனே எங்கள் அப்பா எதுக்கு இந்த எமர்ஜென்சி இந்த மாதிரி இருந்தால் வெளியாட்ட போட்டுருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணணும் இல்லை, ஏன் ஒன்றும் கம்மல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. உடம்பு இருப்பு சரியான்னு கேட்டவொடனே காமராஜர் என்ன போட்டார், ஹே அதெல்லாம் நல்லா இருக்குண்டா,
அப்படின்னு கட கடகடை இந்த மாடிப்படி ஏறி இறங்கி வர்ற பத்து படி ஏறி இறங்குறாரு. நல்லா தானே இருக்கேன், நான் போராட்டம் இறங்குவான், நம்ம இறங்குவான், உன்னை கருணாந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற போறேன், அதை காப்பாற்ற போறேன்னு சொல்லி போ, நாலு போலீஸ்காரத்தை கொடுத்துவாரு, நாலு வேலி வச்சுட்டு கொடுத்துவாரு. இந்த இது நமக்கு தேவையா இந்த காலத்தில், இந்த வயசு எனக்கு தேவையாடா அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அவளுக்கு பேய், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி, அவளுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கிறா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் டிரைவரை கூப்பிட்டு ஜெமினியை கொண்டு வீட்டில் விடு அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை நான் வேணாடா, நீ என் காரில் போடா போய் இறங்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நைட்டு எங்கள் அப்பா அவர் காரில் எனக்கு வச்சார் வீட்டுக்கு. அப்புறம் மறுநாள் பெருந்தில் இறந்து போயிட்டார். இது 75 நடக்குது. அதுக்கு பிறகு இவர் இறந்து போன உடனே அக்டோபர் 2 இறந்து போனால் கவர்மெண்ட்டுக்கு தான், அப்புறம் கவர்மெண்ட் ஜேஎம்கே கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி அப்போதான் டிஸ்மிஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். எமர்ஜென்சி இங்கே வந்து எல்லாரும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கட்டிங்கிறாங்க எங்கள் அப்பாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெகநாதங்கிற எஸ்ஐ தான் வந்து கூப்பிட்டு போனார் அப்பாவை மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில். நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அப்பாவை துணைக்கு நானும் போய் படுத்திருந்தேன் அன்னைக்கு. உடனே எஸ்ஐ என்கிட்ட, சார் நீங்கள் பார்க்குற தம்பி நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே, தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் ஆள் எடுக்கிறாங்க சப்மிட் பண்ணுறது, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிருக்கீங்களே அப்படின்னாரு. ஆனால் நான் கத்துறேன், எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணார், அவரை பிடிச்சி வந்து உள்ளே போகிறீங்க, இவர் போலீஸ் உத்தியோகம், இந்திய உத்தியோகத்துக்கு என்ன சேர்த்து விட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அவரை பிடிச்சி கத்துனேன். சரி சரி, நான் அப்பா மாதிரியே கோட்ட மாதிரி இருக்கிறீங்க படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சார். மறுநாள் காலில் கொண்டு சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு ஒப்படைச்சிட்டேன். அவரை ஒப்படைச்சிட்டு வெளியே வரும்போது அவர், பிரதர் பாருங்கள் கருடன் சுற்றுது, உங்கள் அப்பாவுக்கு பிரகாசமான இருக்கு, ஏன் அப்பாவை கொண்டு உள்ளே போட்டுட்டு பிரகாசமான இருக்காள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நகல் இருக்கிறார் நினச்சிக்கிட்டேன். வாங்க பிரதர், நான் கொண்டு வீட்டில் விட்டுறேன் அப்படின்னா ஜீப்பில். இல்லை இல்லை, உங்கள் ஜீப்பில் எங்கள் அப்பாவுக்கு துணைக்கு தான் நான் வந்தேன், உங்கள் ஊரில் நான் அவரே நீங்கள் போங்கன்னு சொல்லி அப்புறம் நான் இங்கே நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன் சென்ட்ரல் ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறாரு. முரளிதரன் கண்டிப்பாக கனெக்ஷன் போட்டுட்டாரு. சிறையில் இருந்தவங்கலாம் கண்டிப்பாக சாத்தாங்க கொடுத்து நிற்கணும் அப்படின்னு, சாரி சட்டசபை தேர்தலையே நிற்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டதுனால சாத்தாங்க கொடுத்து போய் நிற்கிறாரு எங்கள் அப்பா. 4 போட்டி அங்கே சிபி ஆதித்யநாத் நிற்கிறாரு, சுயேச்சா நிற்கிறார் யானை தினத்தில். அவருக்கு எம்ஜிஆர் அங்கே அதிமுக வேட்பாளர் போடலை, அவருக்கு ஆதரவு அதிமுக திமுக இந்திரா கட்சி 4 போட்டி. அதில் அந்த பிரச்சாரம் நடக்கும்போது கடுமையான பிரச்சாரம், எங்கள் அப்பா பேசும்போது எல்லாருக்கும் நல்லா தெரியும் எங்கள் ஊரை பற்றி, கடுமையாக பிரச்சாரம் பண்ணார். அவர் மாலைமுரத்தில் ஜெபமணி உடம்பு சரியில்லை, மயிலூர் ஆஸ்பத்திரி அனுமதி இல்லாத பொய்யெல்லாம் போட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் ஒரு 800 வித்தியாசத்தில் ஒரு சரித்திர புகழ் பெற்ற வெற்றி அடைஞ்சார். இந்த எமர்ஜென்சி பீரியடில் ஜெயிலில் இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் வேலைக்கெல்லாம் நாங்கள் போய் பார்ப்போம். அவரை அப்போ தான் பார்வையாளர் நாளுங்கிறதுனால போய் பார்ப்போம். அப்போ எம்ஆர் ராதாவும் கூட வருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். என்ன ஜெர்மனி வார வாரம் ஒரே பொண்டாட்டி தான் வரா உனக்கு, எனக்கு பாரியா வாரத்துக்கு ஒரு பொண்டாட்டி வரா அப்படின்னு கிண்டலாக பேசுவார். அதுக்கு பிறகு அப்போ அந்த ஜெயில் வாழ்க்கையில் தான் எங்கள் அப்பா, எங்கள் அப்பா கிண்டலாக பேசுவார் எம்ஜிஆர்லாம், என்னடா பெரிய கவர்ச்சி, வா ஒன்னையும் கருணா காமராஜரை உட்கார வச்சு என்ன செஞ்சு குளிப்பாட்டுவான் அப்படின்னு கிண்டல்லாம் பேசுவார். அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்புறமா எம்ஆர் ராதா எம்ஜிஆரை பற்றி சொன்ன ஒரு நிகழ்வில் எங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் அவர் விமர்சனம் பண்ணுறதை குறைஞ்சிக்கிட்டாரு. அவர் எம்ஆர் ராதா என்ன சொன்னார்னா, இவர் சொல்கிறார் எம்ஆர் ராதா எதுக்கு சுட்டாருன்னா, காமராஜர் எடுத்து நீ பிரச்சாரம் பண்ண போகாத, காமராஜர் வந்து கல்வி பெண் திறந்தவர் பச்சை தமிழ்நாடு சொல்லி நீ அவரை போய் பிரச்சாரம் பண்ண, அவரை எழுத்து பிரச்சாரம் பண்ண போகாதன்னு கேட்கறதுக்கு தான், வேற விஷயமே கிடையாது, காமராஜரை எழுத்து நீ பிரச்சாரம் பண்ண போகாத, அதை தான் போய் சொல்ல போகிறார் அவர். இதை தூண்டி விட்டது கருணாநிதிங்கிற செய்தி ஒருத்தர் சொன்னார், ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். அது ஏன் மறுக்கலையா அவர், எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டாரா இல்லை என்ன பண்ணார் எம்ஜிஆர்? நான் என்ன பண்ணுறது அண்ணே, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு டூர் ப்ரோக்ராம்லாம் போட்டுட்டாங்க, 15 போட்டாங்கன்னு என்னால் இனிமேல் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் அந்த கட்சி கட்டுப்பாட்டை கட்டுப்படுறாரு. சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் எம்ஆர் சுப்பாது பேர் சொல்கிறாரு. சுட்டோடனே எம்ஜிஆர் தொப்புன்னு கீழே விழுந்துறாரு. விழுந்தோடனே இவர் தான் நச்சுக்கா பெருந்தார் நடத்திக்கிட்டு இவர் தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் கழுத்தை பொத்திக்கிட்டு அப்படியே துள்ளி எழுப்பி, டேய் டேய் வாங்கடா அண்ணன் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கடா, கருப்பு கால அம்பாஸ்டரில் கொண்டு போங்கடா, ராபிட்டா கொண்டு போங்கடா அப்படின்னு சொல்லி, சாதாரண மனிதன் என்ன பண்ணியிருப்பான், அடிச்சுட்டான் அடிச்சுட்டான் சுட்டுட்டான் அப்படித்தானே கட்டியிருப்பான். ஆனால் அவர் அப்படி சொன்னலை, குட்டு கூரை விழுந்தாலும் அண்ணனுக்கு ஆஸ்பத்திரியை கொண்டு போங்கடான்னு சொன்னதுனால ஏன் உண்மையிலேயே பொன்மண செம்மன் தான் ஜெபம் பண்ணி எங்கள் அப்பாட்ட அவர் சொல்லியிருக்காரு. அதே எங்கள் அப்பா எங்கள் வீட்டிலாம் பகிர்ந்துக்கிட்டாரு. அப்புறமா ஒரு வேலைக்கிழமை நாங்கள் அவரை பார்க்க போவோம். அப்புறம் ஒரு வேலைக்கிழமை இது கடையில் நான் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணேன் சர்வீஸ் கமிஷனுக்கு. எங்கள் வீட்டு பகுதியில் ஒரு குழு பேக்கு கொடுத்துருந்தார் ராமசுப்ரமணியன் சொல்லி ஹார்ட் பேஷண்ட்டு, அவரால் போலீஸ் வேலைக்கு தெரிய முடியாது, அவனுக்கு ஒரு ஆசை மோகனால் சரக்குன்னு சொல்லி சரி நான் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தேன். அப்ளை பண்ணேன், அது செலக்டும் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இன்டர்வியூ என்ன வருது, எனக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதுனேன், ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்டர்வியூ வருது, ஒரு 4-5 அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க, நான் உள்ளே போகிறேன். அப்போ எங்கள் அப்பா எமர்ஜென்சி ஜெயிலில் இருக்கிறாரு. உள்ளே போனவொடனே கமான் கமான் டேக் சீட் அப்படின்னாங்க. நான் போய் உட்காந்தேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வாட்டிச்சூர் ஃபாதர்னு கேட்டாங்க. தீனடா அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு, வாட்டிச்சூர் ஃபாதர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, இஸ் எ சோசியல் ஒர்க்கர் சார் அப்படின்னு
in what way is working for the society by helping the downtrodden people, poor people, sir. Then, Abhinaga. You used to address a lot of public meetings, sir. Then, at present he is in Madras Central Jail. He then had a visa, sir. Thank you, gentlemen. Thank you very much, sir. We should have done it in the city. No. That's what we wanted to hear from your mouth. Please come and sit down. Answer this question, sir. You will. Or 20 கேள்வி கேட்டாங்க அதுல ரெண்டு கேள்வி தான் சொல்லிட்டேன் 1526 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேட்டில் பண்ணிவிட்டா ஏதோ ஒன்று அது கேட்டாங்க அது நான் வந்து 1726 போ யூ ஆர் கோயிங் அட்வான்ஸ் பை 200 இயர்ஸ் அப்படின்னு திருத்திட்டாங்க ஐயோ செலக்டர் அப்புறம் ஐக்யூ டெஸ்ட்லாம் பண்ணாங்க ஐக்யூ டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகினா அக்டோபர் 13ஆம் தேதி ட்ரெயினிங் கமன்ஸ் ஆகுது அதனால் அதுக்கு முன்னே வர நான் எங்கள் அப்பாவை போய் பார்க்கும்போது அப்பா நான் அடுத்த வாரத்துலேருந்து வரமாட்டேன்பா நான் போலீஸில் சப்மிட் போட சேர்ந்துட்டேன் என்ன படிக்கிறான்னு சொன்னேன் படிச்சு முடிச்சோன்னா கூட்டுவாங்க டேரக்டர் ஈஸ் பேக்கிறோம்னு சொன்னான் எனக்கு போலீஸ் வேலை பிடிக்காதுன்னா எங்கள் பையனுக்கு சொல்ல முட்டேன் இவங்க போய் சப்மிட் பண்ணா தெரிஞ்சுக்கான விட்டான் பரவாயில்ல இனிமேல் இந்த பக்கம் அப்படி அடுத்த பேர் சொல்லியிருக்காரு பாரு அருள் சொல்லியிருக்காரு ஜிஎஸ் பேக்கிறேன் சொல்லிட்டு அதெல்லாம் விடாமல் அப்புறம் நான் போய் சப்மிட் பண்ணா தெரிஞ்சேன் அப்பா ஜெயிலில் இருக்கிறார் எமர்ஜென்சியில் தேச விரோத சக்தின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா கொடுத்து போட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனில் நான் எஸ்டி செலக்ட் ஆகிட்டேன் சரி அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் ரொம்ப மோசமான அது ஏண்டா செஞ்சவங்க அளவுக்கு தான் செயல் நடந்தது ஒரு அந்த சாணார்பட்டிங்கிற செயலில் என்னை போடுறாங்க அதுக்கு முன்னாடி ஆண்டிப்பட்டியில் நடந்த நிகழ்வியை பதிவு பண்ணிடலாம் நம்ம நண்பர் ரொம்ப அக்கறையோட கேட்கறதுனால சொல்றேன் சொல்லுங்க காவல்துறை எவ்வளோ லட்சணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஜாதி ரீதியை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது நான் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்துவேன் எல்லா தரப்பு மக்களும் எங்கள் வீடு நம்ம நாலு பேர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறாங்க எனக்கு ஜாதியை பற்றி அந்த ஒரு எண்ணமே வந்தது கிடையாது நான் போய் ஆண்டிப்பட்டியில் ஒரு ரிப்போர்ட் பண்ண ஆண்டிப்பட்டியில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க